இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ரெசிப்பிங்க. லெஃப்ட் ஓவர் பாயில்டு ரைஸில் எப்படி நம்ம அதை மேக் ஓவர் பண்ணி தோசையாக செய்ய போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சிபி சமையல். நேற்று நைட்டு மீதியான சாதத்தில் தான் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் மீந்தது அரை டம்ளர் அரிசி வெந்தால் எந்த அளவுக்கு சாதம் இருக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு இங்கே இருக்குது சாதம். அரை டம்ளர் சாதத்துக்கு நம்ம ஒரு டம்ளர் பச்சரிசி எடுக்கணும். இதுக்கு மெயினாக நம்ம எடுக்க வேண்டியது பச்சரிசி தான். நான் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நம்ம மூணு வாட்டி கழுவிட்டு அலசி எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் தான் எனக்கு ஹாஃப் டம்ளருக்கான ரைஸுக்கான சாதம் தான் எனக்கு மீந்திருக்கு. அதுக்கு தான் இந்த ரேஷியோ 1:2 ரேஷியோ. சாதத்தில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டேன். இதை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம், அரைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசி, இதையும் தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அதையும் நம்ம மிக்சி ஜார்லேயே சேர்த்துடலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்றேன். இதோட நம்மளுக்கு காரத்துக்கு லைட்டாக பச்சை மிளகாய், இது கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியான மிளகாய், அதனால் ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நைஸாகவே அரைச்சிக்கலாம். இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் குழிப்பணியாரமாக சுட போகிறீங்க அப்படின்னா மாவு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கணும். இல்லை தோசையாக தான் சுட போகிறோம் அப்படின்னா தண்ணி விட்டு நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். நான் ஆக்சுவலாக வந்து தோசை தான் ஊற்ற போகிறேன், அதனால் நான் தண்ணி விட்டு நல்லா நைஸாகவே அரைச்சிருக்கேன். நல்லா திக்கான கன்சிஸ்டன்ஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குழிப்பணியாரமும் சுட்டுக்கலாம், நல்லாவே இருக்கும். சூப்பராக சாஃப்டாக புஸ் புஸ்ன்னு வரும் நம்மளுக்கு இந்த லெஃப்ட் ஓவர் பாயில்டு ரைஸ்லேயும். இப்போ நான் மிக்சியில் இருக்கிறதையும் சேர்த்து கழுவி ஊற்றிட்டேன். நல்லாவே கொஞ்சம் தண்ணியாக தான் கரைச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 8 மணி நேரம் கண்டிப்பாக புளிச்சால் தான் நம்மளுக்கு தோசை சூப்பராக சாஃப்டாக வரும். ஒரு சிலர் வந்து சோடா உப்பு சேர்த்து செய்வாங்க, ஆனால் சோடா உப்பு எதுவுமே தேவையே இல்லை. 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா சும்மா அட்டகாசமாக தோசை நம்மளுக்கு வந்துடும். இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ்லேயும் பார்க்கலாம். மாவு 8 ஹவர்ஸ் புளிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு வெங்காயம், நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன், அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்தளவுக்கு நான் தனியாக வச்சுருக்கேன். நீங்கள் மொத்தமாக தோசை ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மாவை திக்காக வச்சுக்கோங்க, இந்தளவுக்கு தனியாக கரைக்க வேண்டாம். இப்போ நம்மளுக்கு தோசை கல் நல்லா சூடாக இருக்கணும். வெளிப்பக்கத்துலேருந்து தான் நம்ம தோசை ஊற்றணும், ரவா தோசைக்கு ஊற்றுற மாதிரி தான் ஊற்றணும். பாருங்கள் எந்தளவுக்கு ஓட்டைகளோடு நம்மளுக்கு தோசை வருதுன்னு. ஒரு பிஞ்ச் கூடமே சோடா உப்பு தேவையே இல்லைங்க. ஆக்சுவலாக இந்த தோசைக்கு ஒரு சிலர் சோடா உப்பு போடுவோம், ஆனால் அது தேவையே இல்லை. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு தோசையை மூடி வச்சு சுடலாம். அப்போ தான் சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்து வரும். இருக்கட்டும் ஒரு நிமிஷம், ஒரு 50 செகண்ட்ஸ் ஆகியிருக்கும் எனக்கு. இப்போ நம்ம எடுக்கலாம். வெந்திருக்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் தோசையை. இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு நல்ல காரசாரமான கார சட்னி வச்சுக்கலாம், இல்லாட்டி தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அடை செய்யலாம், தோசை செய்யலாம், குழிப்பணியாரம் செய்யலாம், நிறைய மெத்தட் இருக்குது. நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ தோசை காட்டுறேன். இதுக்கப்புறமா நான் அப்கமிங்கில் வந்து அடை செய்கிறதும் நான் காட்டுறேன். அதுவும் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், ரெண்டு பக்கமும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு நம்மளுக்கு தோசை சூப்பராக ரெடியாகிருக்கு அப்படின்ட்டு. நம்மளோட லெஃப்ட் ஓவர் ரைஸில் மீந்த சாதத்தில் தோசை எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கெலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சிபி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.